அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். என்னடா ஒரு வாரமாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒன்றே இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்தோம், வெளியூருக்கு போயிருந்தோம். என்னடா என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஒரு 3500 காடை, சரிங்களா, காடை கேஜ் இருக்கு இல்லையா, அதை பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லேயருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், அப்புறம் சிக்குக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்கான குவான்டிட்டியில் இப்போ தான் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா. 3500 காடை வளர்க்குற மாதிரி கேஜ் செட்டப், அதுக்கு சிக்காவும் வளர்த்துக்கலாம், ஒரு 15 நாள் சிக்காவும் வளர்த்துக்கலாம், ஒரு முட்டையிற ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்துக்கலாம், சரிங்களா. அதுக்காக தான் போயிருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்று, நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கு அப்புறம் காடை வளர்க்கலாம் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். காடை வளர்க்கலாம், அது அதனுடைய உங்களுக்கு எதுனா உங்களுக்கு தேவையான க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு டேக் பண்ணி விடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம போட்டு கொடுத்த கேஜ் ஆண்டே போயிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் திருநள்ளாறு தாலுகாவில், ஓகேங்களா. எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பகருத்தூர்ன்ற ஊரில் தான் இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே, லொக்கேஷன் வந்தாச்சு, ஒரு வேறு லெவனான லொக்கேஷன், சரிங்களா. சுற்றி மரமாகவே இருக்குது, ரொம்ப வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஏரியா அப்படின்ற மாதிரி நாங்கள் உள்ளே போனோம், சரிங்களா. படிக்கட்டு ஏறணும், ஏன்னா மொட்டை மாடியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் செட்டப் எல்லாம் போட போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்குறது எல்லாமே பார்ட்டிஷன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது பாடி, ஓகேங்களா. அப்புறம் இது வந்து டோர், ஓகேங்களா. இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எங்கடா போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திரும்பி பார்த்தேன், உள்ளேயும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு வழி இருக்குது. சரி, திறந்து உள்ள வேகம் வேகமாக போனேன் நான், பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபுல்லாக கேட் செட்டை போடணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க, சரிங்களா. இந்த இப்படி இருக்கிற இடத்த நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ லாஸ்ட்டாக கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டே ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா வேக வேகமாகவே நல்லா சூப்பராகவே ஆக்டிவாக பசங்க எல்லாம் செஞ்சாங்க, சரிங்களா. நானும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சரி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா சரி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், சரிங்களா. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 7 செட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் டபுள் டபுளாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரி, ரெடி பண்ணி வச்சுட்டுக்கப்புறம் என்ன பண்ணோம், நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு கூட ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஒரு நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா பசங்க எல்லாம் ஒரு 5 பேர் போயிருந்தோம் இல்லையா, ஒரு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் இது வந்து சிக்கி கேஜ், ஏன்னா லேயர் கேஜ்னால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதனுடைய ஹோல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் இது சிக்கி கேஜ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்பவே சிக்கனமாக இருக்கும், அந்த நம்ம கொரோடா போடுறோம் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே, அவங்க போடுறாங்க, 4 பேர் தான் போட முடியும், ஏன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 4 பேர் தான் போட முடியும். நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்றத நான் என்ன பண்ணேன், நிப்பிளுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லான் டேப் பார்த்தீங்கன்னா சுட்டியிருந்தேன். ஏன் அப்படின்னா 168 நிப்பிள் மொத்தம் வருது நம்ம கவுண்ட்டை பற்றி. சரி, ஓகே, சரி ஃப்ரீயாக இருக்குமே சொல்லி ஸ்டெப்பான சுற்றிருந்தோம். சரி, அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்புக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்ட்டிஷனே வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி வச்சு எல்லாத்தையும் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்காக மார்க் பண்ணியிருந்தேன், சரிங்களா. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணேன், ட்ரில் பிட் எடுத்தேன். நான் ஒண்டியாகவும் பார்த்தீங்கன்னா மணியை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் ஒண்டியாக பார்த்தீங்கன்னா 168 ஹோல்ஸ் நானே போட்டேன். 1 மணி நேரம் ஆச்சு அந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு மட்டுமே. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா, அப்புறம் இது போடணும் இல்லையா, சேடல் போட்டு ஓட்டணும். சரி, அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, சரிங்களா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷேடல் மட்டும் தான் நான் போட்டேன், நிப்பிள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 168 நிப்பிள் மொத்தம். அதை நம்ம ஒரியால் போட்டால் ரொம்பவே கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாரையும் ஒன்றா உகர வச்சுட்டேன். சரி, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று போட்டால் நம்ம சீக்கிரமாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம், எல்லோரும் நிப்பிள் போட ஆரம்பிச்சிடும், சரிங்களா. நிப்பிள் போடும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு, ஏன்னா அப்படின்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து வேலை செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு வேலை நடந்துட்டாவே எல்லாம் ஒன்றா செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக வேண்டிய வேலையை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் மொத்தமாகவே. ஏன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு பைப் 1 நிமிஷத்தில் போகிறோம் அப்படின்னா ஒரு மொத்தம் 26 பைப் தான், ஈஸியாக முடிஞ்சிச்சு, சரிங்களா. சரிடா தி, நான் சும்மா வளவளந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் மணியும் சொல்ல ஆரம்பிச்சானுங்க. யாரா இந்த வெற்றியும் மணி விக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா. இப்போ நல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ கிளிப் காமிக்கிறேன், யாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா. வளவளன் பேசிட்டு இருக்காது தினா, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரிங்களா. நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு 1 day chicks பார்த்தீங்கன்னா கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் லேயர் கேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காடைக்கான சிக் கேஜும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் காடைக்கு பார்த்தீங்கன்னா லேயர் கேஜும் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா முயலுக்காக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி கேஜ் வேணும் அப்படின்றதுனால எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு நாங்கள் வச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் ஃபைனல் டச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எண்டில் தான் பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும் இல்லையா, ஃபைனல் டச் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுனா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம ஃபீடரிலிருந்து நிப்பல் சிஸ்டத்துலேருந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அப்புறம் இன்க்ளூடிங் வாட்டர் லைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இப்படி ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நல்ல நல்ல கண்டென்ட் ரெகுலராகவே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டென்ட் நான் கண்டிப்பாக கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு இந்த காடை வளர்க்குற பற்றி ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம காடை பண்ணியில் போயிட்டு எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு தான் நான் வீடியோ பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா எல்லா கொஸ்டினும் எனக்கே தெரியாது, நீங்கள் என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். தேங்க்யூ, பாய் பாய்.